ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் அர்சுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் மட்டும் போதும். இந்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி தோல் எல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு அதை ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் நீங்கள் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஸ்லைஸ் தான் கட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் எந்த மாதிரினாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து பேனில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேருங்க. அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சீக்கிரமாக குக் ஆகிடும். அது குக் ஆகிட்டுருக்கிற சமயத்தில் நாம் ஒரு பவுலில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெந்திருச்சா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அந்த பேனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடணும். இதில் நாம் உடச்சி வச்சுருக்கிற அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நாம் கொஞ்சோண்டு அந்த ஓரத்தில் நீங்கள் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த முட்டை வந்து கீழே நல்லா பாட்டம் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அது உடஞ்சி போயிடும் அந்த ஆம்லேட். அதனால் நீங்கள் அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் நம்ம ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனில் அப்படியே பேக் சைடு தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்லேட் உடையாமல் பேனில் அப்படியே மாறியிருக்கும். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பானிஷ் ஆம்லேட் இல்லைன்னா வந்து பொட்டேட்டோ ஆம்லேட்னு சொல்லலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.